கிரிவல பாதையில அசைவி கடைகளை வந்து அகற்றணும்னு கவர்னர் கிட்ட வந்து இந்த வள்ளலார் சங்கம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது உணவு என்பது அவருடைய விருப்பத்துக்கு உரியது, உணவு என்பது அவருடைய விருப்பத்துக்கு உரியது, அதை போய் நீ இந்த உணவு தான் சாப்பிடணும் அந்த உணவு தான் சாப்பிடணும் நான் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா, அப்ளை நவ். அப்படியா, அவர்களாவே பார்த்து இந்த ஊரில் அதிகமான ஆன்மீக மக்கள் வருகிறார்கள், இதை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அந்த யார் உணவு கடை வைத்திருக்காங்க அவங்களா பார்த்து நமக்கு இது தேவையில்லை என்று அவர்களே உணர்ந்து அவர் எடுக்கலாம. கூடிய இதை வந்து அரசாங்கத்தோட அதிகாரத்தை பயன்படுத்தோ அல்லது நேரடியாக போய் நாங்கள் வந்து இந்த உணவை நீங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சால பொருத்தமாக இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஏன்னா இது ஆன்மீக குரு கிரிவலம் போறான்றது அவருக்கும் தெரியும், அவராக பார்த்து எடுத்தால் அவருக்கு நன்றி. என்னுடைய பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஆனாலும் கூட பௌர்ணமி தினத்தன்றைக்கு யாரும் அந்த கடைகளை யாரும் வைக்கிறது கிடையாது. அந்த பௌர்ணமி பொறுத்தளவுக்கு அன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த அசைவ உணவு என்பது யாரும் சமைக்கிறது கிடையாது, யாரும் செய்கிறதுலாம் கிடையாது. மீதி நாட்களில் சில பேர் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து ஒரு வியாபாரம் நடக்குது, ஏன் வியாபாரம் நடக்குது? விரும்பினா தான் நடக்கும். இப்போ விரும்பலன்னு வச்சுக்காது, அவர் சேர்ந்து வச்சுட்டு நஷ்டத்துக்காக வந்து ஹோட்டலில் வச்சுருப்பாரு. அப்போ யாரோ அதை விரும்புகிறாங்க, அதனால தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த உணவு பழக்கம் என்பது உணவு சாப்பிட்றது அது தனிப்பெற்ற மனிதனுடைய உரிமையை போய் அதை போய் நான் இன்னும் சாப்பிடணும் இதில் எடுக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு விமர்சனம் வரும், நானே சொல்கிறேன்னு வச்சுக்கேன். அதுக்கு நீங்களே அதுக்கு வேறு ஒரு விதமான ஒரு எதிர்மனையான விமர்சனம் நீங்களே பண்ணுவீங்க. மாணவர்கள் மருத்துவ மாணவர்களுடைய கனவு நீட் தேர்வை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநர் வந்து நம்முடைய அரசை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மன்மோகன் தளபதியாரை பொறுத்தளவுக்கு, என்னுடைய இயக்கத்தினுடைய கொள்கையை பொறுத்தளவுக்கு, நீட்டுத் தேர்வு என்பதை ஒன்று எடுத்தால்தான் பாமர மக்கள் எங்கே கிராமத்தில் இருக்கிறவனுடன் சரி அவன் வந்து படிச்சுட்டு அவன் டாக்டர் ஆக முடியும். அந்த அடிப்படையில் தான் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்ததுக்கு என்ன காரணம்? நீங்கள் 12வது வரைக்கும் படிக்கிறான், தொடர்ந்து படிக்கிறான், 1வதுலேருந்து ஆரம்பித்து 12வது வரைக்கும் படித்து அதில் வாங்காத மார்க்கு எங்கேயோ ஒரு 3 மாதம் வந்து தனியாருடைய பயிற்சியின் மூலமாக எடுக்கிற மார்க்கை மையம் வைத்துக்கொண்டு அதில் நீட்டினுடைய மார்க்கு என்ற அடிப்படையில் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்க முடியும்? ஆக இந்த 3 மாத இந்த பயிற்சி என்பது தனியார் பயிற்சி என்பது ஏன்னா வசதி படித்து விட்டு பசங்க ஒன்றா பணத்தை கட்டிட்டு அதை படிச்சுட்டு அதுக்கு ஒரு மார்க் எடுத்துகிட்டு உள்ள டாக்டர் போக முடியும் இல்லையா? ஆனால் எங்கேயோ ஒரு கிராமப்பகுதியில், ஏன்னா தமிழ்நாடு என்பது பெரும்பான்மை உங்களுக்கே தெரியும், முழுக்க முழுக்க 75% கிராமங்களில் இருந்த பகுதி தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனால் தனியார் பள்ளிக்கூடத்தை விட தமிழ்நாட்டில் அதிகமாக அரசு பள்ளிக்கூடம் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் போடுகிற ஆண்டுக்கு ஒரு முறை போடுகிற நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் அதிகமான பணம் ஒதுக்குவதே கல்வித்துறைக்கு தான். ஏன் கல்வித்துறைக்கு ஒதுக்குறோம்? அதிகமான கிராமம் இருக்குது, அதிகமான கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது, மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது. அந்த மேல்நிலைப்படத்தில் வந்து படிக்கணும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக தான் அதிகமான நிதிகளே வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட கிராமப்பகுதியில் படிக்கிற மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிற அந்த +2 படித்து விட்டு வர மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறார்கள். நாம் எதிர்பார்க்கறத விட அதிகமான மதிப்பெண் எடுக்கிறார்கள். ஆனால் அப்படி அதிகமான மதிப்பெண் 12 வரைக்கும் படித்த பசங்களுக்கு அந்த மதிப்பெண் நாம் எடுத்துக்க மாட்டோம். நான் 3 மாதத்தில் தனியார் மூலமாக நடத்தப்படுகிற பயிற்சியில் அப்படிங்கிற அந்த மார்க்கை தான் எடுத்துக்குவோம், அதுதான் நீட்டுத் தேர்வுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி அதை தான் ஒன்றிய அரசாங்கம் அனுப்பிடித்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்துடைய கருத்து தான் ஆளுநர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தளவுக்கு, தமிழக அரசை பொறுத்தளவுக்கு, திராவிட மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு நீட்டுத் தேர்வு எடுத்தால்தான் கிராமப்புற மாணவர்கள் டாக்டராக முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது தான் எங்களுடைய இயக்கம். நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட போது இல்லை, ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மக்கள் பிரதியை வைத்துக்கொண்டு இந்த வங்கியாளருடைய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நான் மேற்கொண்டேன். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முடிக்கிற பொழுது நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மக்களுடைய கோரிக்கையாக இடத்துல சொன்னது, இங்கே இருக்கிற வங்கிகளை ஒரு பூங்காக்களையும் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் சிறப்பாக பணியாற்றி அவங்க போர்டை வச்சுக்கிட்டோம், மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணட்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா வங்கியினுடைய மேலாளரை அழைத்து பேசியிருக்கிறார்கள். வருங்காலங்களிலே ஒரு வங்கியை அழைத்து ஒரு பூங்காக்களை இடத்துல ஒப்படைத்து அந்த பூங்காக்களை சீர்படுத்த செய்வதில் அரசு முன்னிலையில் இருக்கு. மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா, அப்ளை நவ்.